ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம ஹோம் மேக்கர் ஸ்பாட்டில் ரொம்பவே ருசியான உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவியை தேங்காய்பால் சாதம், வெஜிடபிள் பிரியாணி இல்லை புலாவ் அந்த மாதிரி எந்த வெரைட்டி ரைஸ்க்கு வேணால் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதோட சப்பாத்தி, ஃபுல்கா இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க, கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் இந்த உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்காக 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் அளவு மீல் மேக்கர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொடமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். கொடமிளகாய் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் கிரேவிக்கு. 2 பச்சை கொடமிளகாய், 1 சிவப்பு கொடமிளகாய் எடுத்திருக்கேன். அதை பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 மிக்சி ஜாரில் 3 தக்காளி, 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துடுறேன். இது கூடவே 1 பச்சை மிளகாய் சேர்த்துடுறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். இப்போது கிரேவி ரெடி பண்ணிடலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடுறேன். இது கூட கொஞ்சமாக பட்டை இந்த அளவு சேர்த்துருக்கேன். 1-5 லவங்கம், இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடுறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இது செஞ்சுக்கிறேன். இது கூட தக்காளி, பச்சை மிளகாய், முந்திரி, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடுறேன். இந்த தக்காளி பேஸ்ட் ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் நம்ம கிரேவிக்கு. மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதையும் சேர்த்துடுறேன். ரொம்ப தண்ணி நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்க போகிறதில்ல. இப்போது தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அதனால 1-2 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி பேஸ்ட் எவ்வளோ சூப்பராக திக்காகிட்டு வந்துட்டுருக்குன்னு கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வருது. இது கரெக்டான ஸ்டேஜு. இது கூட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடுறேன். இது கூடவே கொடமிளகாவும் சேர்த்துடலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கையும் கொடமிளகாவையும் அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொடமிளகாவும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஏற்கனவே மீல் மேக்கரை நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் நான் மீல் மேக்கர் சேர்க்கலை. மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி உருளைக்கிழங்கையும் கொடமிளகாவையும் 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு கொடமிளகாய் கூட. கொடமிளகாவும் நல்லா தோல் சுருங்கி கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லா மசாலா கூடையும். இந்த அளவு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துடுறேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா பொடியெல்லாம் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா அடிப்பிடிச்சிட வாய்ப்பு இருக்குது. இந்த கிரேவிக்கு நம்ம ஏற்கனவே 1 பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கோம், தக்காளி கூட. அது இல்லாமல் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மசாலா எல்லாத்தையும் இந்த மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு கொடமிளகாய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள்.
நமக்கு இது நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். அதனால் இது கூட 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துடுறேன். ஒரு சின்ன கிளாஸால் தான் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உருளைக்கிழங்கை நம்ம வதக்கியிருக்கிறதுனால ஒரு 60% நல்லா வெந்திருக்கும். இப்போது இந்த தண்ணி சேர்க்கறதுனால இன்னும் கூட நல்லா வெந்து வந்துடும். கிரேவி பதமும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது இந்த கிரேவியில் நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு விட்டுறலாம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு, தண்ணியும் நமக்கு குறைஞ்சிருச்சு, கிரேவி பதத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். பாருங்கள், நல்லா ஒரு திக்னஸ் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மீல் மேக்கர் சேர்த்துருக்கிறதுனால கிரேவி இன்னும் நல்லா திக்காயிட்டே வந்துடும். இது கூட கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துடுறேன். அவ்வளோதாங்க, சுட சுட ரொம்பவே சுவையான உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியில் கொடமிளகாய் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் வெரைட்டி ரைஸ் மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, நான், ஃபுல்கா இதுக்கெல்லாம் கூட ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் கிரேவி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.